இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பென் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மிகவும் முக்கியமான ஒரு எச்சரிக்கை ஆன்மீக தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நாளை தினம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மே மாதம் 24ஆம் தேதி, அதே போல் தமிழ் மாதத்தில் வைகாசியுடைய 10வது நாள், அதே போல் நாளை தினம் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் செவ்வாய்க்கிழமை, நாளை தினம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை தேய்பிரையில் வந்திருக்கக்கூடிய நவமி செவ்வாய்க்கிழமை. நாளை தினம் இந்த செவ்வாய்க்கிழமை முக்கியமான சில விஷயங்களை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வீட்டில் நாம் செய்தாகணும். இதை செய்யறதுனால திருமண தடை இருக்கிறவங்களுக்கு திருமண தடை நீங்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மேக்சிமம் பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னா திருமண வாழ்க்கை தான். ஸோ திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கடவுளாக நிச்சயிக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி பெரியவங்க சொல்லுவாங்க. ஸோ அப்படி பெரியவங்க சொல்கிறது உண்மையாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்மள பல பேருக்கு இன்றளவும் வந்து நடக்கிறது ஈஸி கிடையாது. அதற்கு காரணம் என்னென்னா நம்மளுடைய ஜாதகத்தில் தோஷம் இருக்கிறது தான். ஸோ நம்மளுடைய சாதகத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் செவ்வாய் தோஷம் இருந்ததுன்னா கண்டிப்பாக திருமண தடை ஏற்படும். பொதுவாக செவ்வாய் தோஷம் இப்போலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் 100ல் 99 பேத்துக்கு இருக்கு, ஒருத்தருக்கு மட்டும்தான் செவ்வாய் தோஷம் இல்லாமல் இருக்கு. ஸோ அந்த மாதிரி செவ்வாய் தோஷம் இப்போ எக்கச்சக்கமாக பரவி இருக்கு. அப்படி செவ்வாய் தோஷம் எக்கச்சக்கமாக பரவி இருந்தாலும் செவ்வாய் தோஷம் இருக்கிற ஆண்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிற பெண்கள் கிடைக்கிறதும் சரி, செவ்வாய் தோஷ பெண்களுக்கு செவ்வாய் தோஷம் ஆண்கள் கிடைக்கிறதும் சரி ரொம்பவே கடினமாக இருக்கு. ஸோ அந்த மாதிரி கடினமாக இருக்கக்கூடிய இதில் திருமண தடை டக்கு டக்குன்னு ஏற்படுது. அந்த மாதிரி திருமண தடை ஏற்படுறதுனால பல பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க மன அழுத்தத்துக்கு ஆளாயிடும். என்னடா எத்தனை பொண்ணு பார்த்தும் கல்யாணம் பண்ண முடியாது, எத்தனை மாப்பிள்ளை பார்த்தும் கல்யாணம் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு மன அழுத்தத்துக்கு ஏற்பட்டுடுறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கும்போது நிறைய பேர் திருமணத்துக்காக காத்திருப்பீங்க, திருமண தடை ஏற்பட்டு இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்களை நாளைய செவ்வாய்க்கிழமை செய்து பாருங்க, நிச்சயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய திருமண தடை எல்லாமே வந்து அகலும். ஸோ அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த திருமண தடை அகழ்வதற்கு உண்டான ஒரு அற்புதமான நாள் தான் நாளை நாள். முதல்ல இந்த செவ்வாய் தோஷங்கிறத என்னங்கிறத வந்து சொல்லிடுறேன். ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ராசியில் எந்த இடத்துல செவ்வாய் இருக்கோ அந்த இடத்துப்படி தான் வந்து தோஷம் ஏற்படும் என்று சொல்லப்படும். அதனால் உங்களோட ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன், முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. அதற்கு பிறகு வந்து செவ்வாய் தோஷத்தில் நாளை தினம் செய்ய வேண்டிய பரிகாரத்தை வந்து பார்க்கலாம். அந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக தடை நீங்கிறது வந்து கண்டிப்பாக நீங்கும். ஸோ கண்டிப்பாக திருமணம் வேணும், திருமணம் நடக்கணும், நல்லபடியாக நடக்கணும், எந்த தடங்களும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக வந்து நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நாளை தினம் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறது போல் ரிஷபராசியில் இருக்கவங்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ரிஷபராசிக்காரங்க மேக்ஸிமம் இப்போலாம் இந்த செவ்வாய் தோஷம் இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. ஸோ செவ்வாய் தோஷம் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரங்க பலருக்கு இருக்குது. அதனால் ரிஷபராசிக்காரங்க நாளை நாள் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை வந்து ட்ரை பண்ணுங்கள். வெறும் இந்த சிம்பிள் பரிகாரம் உங்களோட திருமண தடை வந்து நீக்கிறோம். ஸோ திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமான ஒரு இது என்று கூட சொல்லலாம். ஒருவருடைய திருமண வாழ்க்கை சரியாக இருந்தால் தான் தலைவிதி சரியாக இருக்கும். அது இப்போ தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வாழ்க்கையில் ஜெயித்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஸோ திருமண பந்தங்கிறது ரொம்ப முக்கியமான பந்தம். அந்த பந்தத்தை வந்து இடையூறு இல்லாமல் தோஷம் இல்லாமல் பெறுவதற்கு இந்த பரிகாரத்தை கட்டாயம் செய்தாகணும். ஸோ இவ்வளோ நேரம் நான் இதை பற்றி ஷேர் பண்ணிட்டேன், இப்போ நாளை நாள் அந்த தோஷம் இருக்கிறத பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாலு தினம் அந்த தோஷத்தில் என்ன பரிகாரம் பண்ணும் அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணுற தெரிஞ்சுக்குங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். செவ்வாய் தோஷத்தை பற்றி ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருந்ததுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே அலறி அடித்து பயந்துக்கிறோம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்பவே பயந்துக்கிறோம். ஸோ முறையான வழிபாடுகள் பிரார்த்தனைகள் மூலம் கண்டிப்பாக திருமண பந்தத்தை கோணலாக இருக்கிறது போகாமல் நேராக வந்து காப்பாற்றி கொள்ளலாம். இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜோதிட சாஸ்திரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. அதனால் செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க இனி பயப்படவே தேவையில்லை, உங்களுக்கு நிச்சயம் திருமண பந்தம் கோணலாக போகாது, நேராக போகும், திருமண பந்தம் கண்டிப்பாக நல்லதாக அமையும். செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க மன வாழ்க்கை தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் அந்த தோஷம்தான். ஸோ அந்த தோஷத்தினால தள்ளி போடுறதுனால நம்ம பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவஸ்தைகள் வந்து அதிகமாக படுறோம். மெயினாக மேசம், கடகம், சிம்மம், விருச்சகம், தனுசு, மகரம், மீனம். ஸோ இந்த ராசியுடைய லக்னம் கொண்டவங்க பிறந்தவங்களுக்கு செவ்வாய் வந்து 2வது இடத்துலையோ 5வது இடத்துலையோ 7வது இடத்துலையோ 12வது இடத்துலையோ இருந்தால் கூட செவ்வாய் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கிடையாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு செவ்வாய் தோஷம் கிடையாது. அதாவது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் செவ்வாய் வந்து
இருக்கக்கூடிய ராசிக்காரங்க, அதாவது இப்போ உங்களுக்கு செவ்வாதோஷம் இருக்குது அப்படின்னு ஜாதகத்தில் சொல்லியிருந்தாங்கன்னா, உங்களுடைய லக்னம் வந்து மேசம், கடகம், சிம்மம், விருச்சகம், தனுசு, மகரம், மீனம், இந்த லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாதோஷம் ஜாதகர் இருக்குதுன்னு சொன்னால் கூட உங்களுக்கு செவ்வாதோஷம் கிடையாது. நீங்கள் வேணால் ஜாதகர்கிட்ட வேணால் கூட கேட்டுக்கோங்க, உங்களுக்கு செவ்வாதோஷம் கிடையாது, என் லக்னம் தான் மேசம் கடகமாச்சு எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க விளக்கம் சொல்லுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கல செவ்வாதோஷம் கிடையாது. செவ்வாதோஷம் அப்படி ஒரு வேளை இருக்குது, இருந்தாலும் எனக்கு இந்த லக்னம் இருந்தாலும் திருமண தடை இருக்குது அப்படின்னா இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க. செவ்வாதோஷத்தை நிவர்த்தி செய்ய பல்வேறு பரிகாரங்கள் இருக்குது, அந்த பரிகாரங்களில் உங்களுக்கு எந்த பரிகாரம் செய்து ஒத்து வருகிறதோ அதை தேர்ந்தெடுத்து செய்யுங்க. நிச்சயம் வந்து அந்த பரிகாரம் நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தோஷத்தினால திருமண தடை தடுங்கிறதாவதுல அந்த தடங்கள் எல்லாம் வந்து சரியாயிடும். இந்த பரிகாரத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கல நீங்கள் எப்பெல்லாம் வந்து செய்யணுன்னா சஷ்டி நாள், கிருத்திகை நாள், செவ்வாய்க்கிழமை, இந்த மூன்று நாட்களில் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கல இதை செய்யணும். இந்த மூன்று நாட்களில் ஏதாவது ஒரு நாட்களில் வந்து நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை வந்து செய்யணும். இந்த பரிகாரத்தை முருகன் ஆலயத்துக்கு சென்று உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொண்டு நீங்கள் வந்து பரிகாரத்தை செய்யலாம். அப்படி இல்லைனா செவ்வாய்க்கிழமை அன்று காலையில் முருகனுக்கு வந்து அழகாக விளக்கேற்றிட்டு வீட்டு பூஜறையில் காயத்ரி மந்திரத்தை நன்றாக படித்து மனதில் சொல்லிக்கொண்டு தியானத்தில் ஈடுபாடு செய்யலாம். இந்த மாதிரி செய்வதனால கூட செவ்வாயுடைய கருணை நிச்சயமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும், அதன் மூலிமா திருமண தடை நீங்கும். ஸோ நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் செவ்வாய்க்கிழமை, நாளைய இந்த செவ்வாய்க்கிழமை அற்புதமான செவ்வாய்க்கிழமை. இப்பேற்பட்ட நாளைய இந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாதோஷம் நீங்குவதற்கு இந்த ஒரு பரிகாரத்தை வந்து செய்யலாம். இந்த இரண்டு பரிகாரம் நாளை நாள் செய்யறதுக்கு மிக உகந்த நாள். ஸோ அதனால் நாளை நாள் இந்த பரிகாரங்கள் செய்யக்கூடியவங்களுக்கு நிச்சயம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் திருமண தடை அகலும். நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை மனதார தான் செய்யணும். ஸோ அதனால் வந்து தயவு செய்து திருமண பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை வந்து தெரிஞ்சுக்கோங்க. நாளைய செவ்வாய்க்கிழமை காலையில் எந்திரிச்சு முருகன் வழிபாடு வீட்டில் செய்துட்டு அதற்கு பிறகு இந்த ஒரு பரிகாரத்தை வந்து செய்யுங்க. ஸோ செவ்வாதோஷத்தில் இருக்கக்கூடியவங்க, திருமணத்தோட நீங்களும் நினைக்கிறவங்க கண்டிப்பாக முழு மனதோடு இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க. விரைவில் நல்ல பலன் வந்து காணலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் உடைக்காமல் இருக்கக்கூடிய முழு துவரையை வந்து வாங்கிக்குங்க. வாங்கின அந்த முழு துவரையை வந்து சிவப்பு துணி எடுத்து சிவப்பு துணியில் பொட்டலமாக அந்த முழு துவரையும் வந்து கட்டி கொள்ளுங்க. அந்த கட்டி கொண்ட அந்த இதிலே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் வெத்தலை, பாக்கு, மஞ்சள், வாழைப்பழம், தேங்காய் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்குங்க. சேர்த்து அதை வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய கவரில் வந்து போடுங்க, இல்லைனா மஞ்சள் பயிரை போட்டுக்குங்க. ஸோ போட்ட அதை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முருகன் கோவிலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய சிவந்த வேதியரிடம் அதை வந்து தானமாக கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது முழு மனதோடு நம்பிக்கையோடு அதை வந்து கொடுங்க. கொடுக்கும்போது அவர்கிட்ட சொல்லி கொடுங்க, இந்த மாதிரி எனக்கு செவ்வாதோஷம் இருக்குது, செவ்வாதோஷத்தினால திருமண தடை வருது, அந்த திருமண தடை நீங்குவதற்கு இந்த பரிகாரத்தை நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர்கிட்ட கொடுங்க. கொடுத்த உடனே அவர் ஆசீர்வாதம் கண்டிப்பாக பண்ணுவார். ஸோ அவர் பண்ணக்கூடிய ஆசீர்வாதத்தை ஏற்றுக்குங்க. ஸோ நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் செவ்வாதோஷம் நீங்குவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரம் இந்த துவரையை தானம் பண்ணுறது தான். வாங்கின துவரையை முழுசாக சிவப்பு துணியில் கட்டி ஒரு அரை கிலோ கால் கிலோ உங்களால் எவ்வளோ முடியுதோ வாங்கி அதை சிவப்பு துணியில் கட்டி வெத்தலை பாக்கு மஞ்சள் வாழைப்பழம் தேங்காய் நான் வைத்து தானம் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இன்னொன்று வந்து உங்களுக்கு வந்து வாழைப்பூ தானம் கொடுக்கறது கூட சிறப்பு என்று சொல்லப்படுது. அது வந்து ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய முழு வாழைப்பூவை அதே மரத்தில் காய்ந்த பழமும் அதே மரத்தில் கிழக்கு நோக்கிய நுனியலையும் வெற்றில பார்க்க மஞ்சள் துணியை எடுத்துக்கொள்ளணும். ஸோ இவைகளை இலையில் வைத்து அதே மாதிரி கோவிலில் வந்து தானம் கொடுக்கணும். ஸோ தானம் கொடுக்கறத விட நடு வீட்டில் உட்கார வைத்து அவங்கள வரவைத்து தானம் கொடுக்கணும். ஸோ இது வந்து காட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரே மரத்தில் எல்லாம் கிடைக்கும். இந்த காட்டில் இல்லாதவங்களுக்கு வந்து இந்த வாழைப்பூ தானம் பண்ண முடியாதுங்கிறதுனால தான் துவர தானத்தை வந்து சொன்னேன். ஸோ காட்டில் இருக்கிறவங்க வாழைப்பூ தானம் பண்ணுங்க, துவர தானம் பண்ண முடிஞ்சவங்க துவர தானம் பண்ணுங்க. இது ரெண்டு தானத்தில் எந்த தானம் வேணாலும் நாளை தினம் பண்ணுங்க. நிச்சயம் இது ரெண்டில் எது பண்ணாலும் உங்களுக்கு செவ்வாதோஷம் வந்து கொஞ்சமாக குறைஞ்சி திருமண தடை நீங்கி உங்களுக்கு கூடிய விரைவில் திருமண பாக்கியம் சுபமாக அமையும். ஸோ திருமண பாக்கியம் சுபமாக அமையணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை நாளை நாள் செய்யுங்க. ரொம்ப சிம்பிள் ஈஸி தான். ஸோ இதை செய்துட்டு உங்கள் வேலையை வந்து நீங்கள் எப்பயும் போல் செய்யலாம். ஸோ நாளை நாள் செய்ய வேண்டிய செவ்வாய் பரிகாரத்தை இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்.
கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருமண பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த பரிகாரம் ரொம்ப ஈஸியாகவே இருந்திருக்கும். ஈஸியாக இருந்ததுன்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் திருமணத்தோடு இருக்கிறவங்க ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்தா அவங்களும் இதை வந்து நாளதுன்னு ட்ரை பண்ணி பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ வேற ஒரு புதிய தகவலுடன் வந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.